ஹாய் நண்பா, எல்லாத்துக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம். இன்றைக்கி வந்து 2-ஸ்ட்ரோக் இன்ஜின், 4-ஸ்ட்ரோக் இன்ஜினை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதோட டைப்ஸ், டிஸ்அட்வான்டேஜஸ், அட்வான்டேஜ் எல்லாத்த பற்றி தான் பார்க்க போகிறோம். சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்ல எழுத்துங்க, கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் த வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து 2-ஸ்ட்ரோக் 4-ஸ்ட்ரோக் இன்ஜின்னா என்னன்னா, இப்போ 2-ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து 2010க்கு முன்னாடி வந்த எல்லா பைக்லேயுமே 2-ஸ்ட்ரோக் இன்ஜின் தான் இருந்துச்சு. 2010க்கு மேலே வந்த எல்லா பைக்லையுமே வந்து 4-ஸ்ட்ரோக் இன்ஜின் தான் கொடுத்தாங்க. ஏன்னா 2-ஸ்ட்ரோக் இன்ஜினில் வர எமிஷன் டைப்பும் ஸ்மோக் வேல்வும் அதிகமாக இருக்கிறனால இந்தியன் கவர்மெண்ட் வந்து எல்லா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் நீங்கள் வந்து 4-ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. தென் அதனால தான் 4-ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து எல்லா ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ்க்கும் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 2-ஸ்ட்ரோக் இன்ஜினோட பார்ட்ஸ், அப்புறம் அதோட சிம்பிள் அவுட்லெட்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2-ஸ்ட்ரோக் இன்ஜின் இருக்கிற அந்த பார்ட்ஸ் என்னன்னா, ஒரு கிராங்க்ஷாஃப்ட் இருக்கும், ஒரு இன்லெட் வேல், ஒரு அவுட்லெட் வேல், ஒரு சிலிண்டர், ஒரு சிலிண்டர் இருக்கும். இவ்வளோ தான் வந்து 2-ஸ்ட்ரோக் இன்ஜினுக்குள்ள இருக்கிற பார்ட்ஸு. அது எப்படி ஒர்க் ஆகும்னா, ஃபஸ்ட்டு ஃபியூல் ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து இன்லெட் வேல் மூலயமா வந்து சிலிண்டருக்குள்ளே போகும். சிலிண்டர் உள்ளே போகும்போது கிராங்க்ஷாஃப்ட் வந்து டவுனுக்கு வரும். டவுனுக்கு வந்த உடனே அந்த ஃபியூல் ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து கம்ப்ரஷன் ஜோனுக்கு போய் அது ஹீட் ஆக ஆரம்பிக்கும். தென் ஏர் அந்த கிராங்க்ஷாஃப்ட் வந்து மேலே போகும். மேலே போன உடனே வந்து அதோட ப்ரெஷர் மூலயமா ஹீட்டான ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து பர்ன் ஆகி பிளாஸ்ட் ஆகும். தென் அந்த அது மூலம் வர ஃபோர்ஸ் வந்து பவர் ப்ரொடியூஸ் பண்ணும். பவர் ப்ரொடியூஸ் பண்ணும்போது வண்டி மூவ் ஆகும். இதுதான் வந்து 2-ஸ்ட்ரோக் இன்ஜினோட ஒர்க்கு. தென் அந்த எக்ஸாஸ்ட் ஃபியூல் வந்து அவுட்லெட் வால்வ் மூலயமா எக்ஸாஸ்ட் வந்து வெளியே போகும். இதுதான் வந்து 2-ஸ்ட்ரோக் இன்ஜினோட மேக்ஸிமம் ஒர்க், இவ்வளோதான். தென் பட் 4-ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து அப்படி கிடையாது. 4-ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து ரெண்டு இன்லெட் வால்வு, ரெண்டு அவுட்லெட் வால்வு இருக்கும். ஃபஸ்ட்டு இப்போ வந்து நீங்கள் மொத்தம் 4 ஸ்ட்ரோக் இருக்குன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்கில் வந்து இன்லெட் வால்வு கலந்து ஆக்சுவல் இன்லெட் வந்து இந்த இன்லெட் வால்வு மூலயமா ஃபஸ்ட்டு வந்து இந்த சிலிண்டருக்குள்ளே வருது. சிலிண்டருக்குள்ளே வந்த உடனே அந்த கிராங்க்ஷாஃப்ட் வந்து டவுனுக்கு போயிடும். டவுனுக்கு போனதுக்கப்புறம் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ட்ரோக்கோட ஒர்க்கு அப்படின்னு வச்சுக்கலாம். தென் வந்து அந்த ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து கம்ப்ரஷன் ஜோனுக்கு போகும். கம்ப்ரஷன் ஜோனில் வந்து போகும்போது அந்த செகண்ட் கிராங்க்ஷாஃப்ட் வந்து மேலே போவோம். மேலே போன உடனே அந்த ப்ரெஷரில் அந்த ஏர் ஃபியூல் மிக்சர் வந்து ஹீட் ஆகும். ஹீட் ஆகிற உடனே அது வந்து பிளாஸ்ட் ஆகும். அப்போ வந்து ஒரு பவர் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த பவர் வந்து 3rd ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க, பவர் ஸ்ட்ரோக்குன்னு சொல்லுவாங்க. அந்த பவர் வந்து கிராங்க்ஷாஃப்ட் வந்து டவுனுக்கு தள்ளும். டவுனுக்கு தள்ள உடனே ஒரு மினிமம் பவர் ப்ரொடியூஸ் பண்ணோம். அதனால வந்து வண்டி மூவ் ஆகுது. தென் வந்து அந்த எக்ஸாஸ்ட் ஃபியூவில் வந்து 4th ஸ்ட்ரோக் வந்து வெளியே தள்ளி அது வந்து எக்ஸாஸ்ட் அவுட்லெட் மூலயமா வெளியே போயிடும். இதுதான் வந்து 4-ஸ்ட்ரோக் இன்ஜினோட வேலை. இந்த 4 வால்வுக்கு நடுவில் வந்து ஸ்பார்க் ஹோல்ஸ் இருக்கும். ஸ்பார்க் ஹோல்ஸுக்குள்ள வந்து ஸ்பார்க் கனெக்ட் பண்ணி கம்ப்ரஷன் ஜோன்ட்ட அப்போ வந்து ஸ்பார்க் ப்ரொடியூஸ் பண்ண வைப்பாங்க. ஸ்பார்க் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால 4th ஸ்ட்ரோக்கில் வந்து அதோட எமிஷன் டைப்பும் ஸ்மோக் வால்வு கம்மியாகும். கம்மியானே அது வந்து அவுட்லெட் மூலயமா வெளியே போயிடும். இதுதான் வந்து 4-ஸ்ட்ரோக்கோட ப்ராசஸ். அதனால தான் இது வந்து 2-ஸ்ட்ரோக்கை விட 4-ஸ்ட்ரோக் வந்து அட்வான்ஸாக இருக்கிறதுனால வந்து இந்தியன் கவர்மெண்ட் வந்து எமிஷன் டைப் கம்மியாக இருக்கிறதுனால இந்தியன் கவர்மெண்ட் வந்து 4-ஸ்ட்ரோக் இம்ப்ளிமெண்ட் பண்ண சொன்னாங்க. தென் அதோட அட்வான்டேஜஸ் வந்து பார்க்கலாம். இப்போ 2-ஸ்ட்ரோக் இன்ஜினோட அட்வான்டேஜஸ் என்னென்னா, அதோட இன்ஜினோட வெயிட் வந்து எப்பயுமே கம்மியாக இருக்கும். தென் அதோட டிசைன் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் அதோட ரிப்பேர் காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும். இது வந்து 2-ஸ்ட்ரோக் இன்ஜினோட அட்வான்டேஜஸ். இப்போ 2-ஸ்ட்ரோக் இன்ஜினோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, அதோட இப்போ வந்து நீங்கள் பெட்ரோல் ஊற்றும் போது அதோட லூப்ரிகன்ட் வந்து தனியாக ஆட் பண்ணியே ஆகணும். தென் அதனால வந்து உங்களுக்கு வந்து வண்டி எப்போ வேணால் சீசாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அதாவது ஸ்மோக்கும் எமிஷனும் அதிகமாக வெளியேறும். தென் இப்போ 4-ஸ்ட்ரோக் இன்ஜினோட அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ அது வந்து ஈச் ஸ்ட்ரோக் பர் 2 ரொட்டேஷன்ஸ் இருக்கும். அப்போ வந்து 2 ரொட்டேஷன் ஒரு ஸ்ட்ரோக்குக்கு. இது வந்து இதனால் வந்து உங்களுக்கு வந்து பவர் அதிகமாக கிடைக்கும். அதனால் ஸ்பீடு வண்டி ஸ்பீடு பவர் எல்லாமே அதிகமாக இருக்கும். தென் அதோட இன்னொரு அட்வான்டேஜ் என்ன, இது கூட வந்து லூப்ரிகன் தனியாக ஆட் பண்ண தேவையில்லை. தென் இதோட எஃபிஷியன்சி வந்து 2-ஸ்ட்ரோக் இன்ஜினோட அதிகமாக இருக்கும். இப்போ இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா, இப்போ இதோட டிசைன் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதாவது ரிப்பேர் ஏதாவது ஆச்சுன்னா அதோட காஸ்ட்டும் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இதான் வந்து 4-ஸ்ட்ரோக் இன்ஜினோட டிஸ்அட்வான்டேஜஸ். தென் வந்து இப்போ 3-ஸ்ட்ரோக்கும் 5-ஸ்ட்ரோக்கும் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, எதில் யூஸ் பண்ணுறாங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ 3-ஸ்ட்ரோக் இன்ஜின் வந்து 2 இன்லெட் வால்வ் இருக்கும், 1 அவுட்லெட் வால்வ் இருக்கும். ஸோ இது வந்து மேக்ஸிமம் எந்த வண்டியிலும் யூஸ் பண்ணுறதில்ல. அதாவது 2 ஏர் அண்ட் ஃபியூல் மிக்சர் உள்ளே வரும், ஒரு எக்ஸாஸ்ட் அவுட்லெட் மூலமாக வெளியே போகும். இது வந்து 3-ஸ்ட்ரோக் இன்ஜினோட ப்ராசஸ். அதாவது 5-ஸ்ட்ரோக் இன்ஜினோட ப்ராசஸ் என்னென்னா, 3 இன்லெட் இருக்கும், 2 அவுட்லெட் இருக்கும். அதாவது 3 ஏர் ஃபியூல் மிக்சர் உள்ளே வரும், 2 எக்ஸாஸ்ட் வால்வ் 2 இது வெளியே போகும். ஸோ இது வந்து ரேஸ் காரு,
F1 race race பண்றதுக்கு மட்டும் தான் இந்த மாதிரி சிஸ்டம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ வீடியோ அவ்வளோதான், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நெக்ஸ்ட் என்ன டாபிக் பேசணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பிடிச்சிருந்தா. தென் வீடியோ அவ்வளோதான், தேங்க்ஸ்.